சொல்றதுன்னே புரியல. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. 24 மணி நேரம் ஆச்சு சார், சூர்யா என்ன ஆனானே தெரியல. உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏசிபி, டிசிபி, எஸ்பி, கமிஷனர்னு 1008 போஸ்டிங் வச்சிருக்கீங்க. உத்தரால கூட என் தம்பி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. நேர்மையா இருக்கிறவனுக்கு இதுதான் கதின்னா எவன் சார் ஜாயின் பண்ணுவான் டிபார்ட்மெண்ட்ல? அதனாலதான் சார் முக்காவாசி பேர் நேர்மையாவே இருக்கிறது இல்ல. வர வர இந்த போலீஸ் யூனிஃபார்முக்கு மரியாதை எல்லாம் போயிடுச்சு சார். எல்லாருமே ஆள வந்தாங்க, நேருங்க தயாராக சார். அதனாலதான் சூர்யா சார் கிட்ட சொன்னேன், வேணா விட்டுடுங்கன்னு. கேட்கலையே, ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், தேடிட்டு இருக்காங்க. நானே வீடு தேடி வந்திருக்கேன். ஆதித்யா, உன் தம்பி சூர்யாவை பத்திரமா வச்சிருக்கேன். சாம்பல் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். டேய், அந்த ஆரோக்கியத்தை கொடுங்கடா. ஏய் அங்கடா. தம்பி ரொம்ப துடிக்குது, அந்த கை கட்ட அவுத்து விடுங்கடா. இருடா இருடா இருடா, எல்லா கேஸ்ல இருந்து என்ன விட்டுரு. இவன் கைத்த அவுத்து விட்டுருவான். உதைக்கிறான்டா, உதைக்கிறான்டா. யூனிஃபார்ம் கழிட்டு அவனை கொளுத்துங்கடா. இருடா இருடா இருடா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாதுரா. எனக்கு ரொம்ப இலகின மனசு, உனக்கு தெரியுங்களா? அதான் அதான், அது துணி வச்சு சாப்பிட்றான். நான் போன பிறகு கொளுத்துங்களா? ஆ கொளுத்துங்களா. ரொம்ப கூச்சல் போடாத, அப்புறம் உனக்கும் ஒரு பானையை தயார் பண்ணணும். டேய் அத்தையும் கொடுங்கடா. காக்கு சண்டைக்கு எப்பவுமே நான் மரியாதை கொடுக்குறவன், அதான் இதை எரிக்கல. உன் தம்பி நனவா இதை வச்சுக்க. அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல சாட்சி, அதுகிட்ட கொடு. இதான் உங்க அப்பா அப்படின்னு சொல்லி கொடுங்க. எப்படி கூப்பிட்டாலும் நான் ஆளவன் தான். ரொம்ப சவுண்டு விடாத. டேய் பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம், வாட போலாம். ஆ அதுக்கப்புறம் வர்ற சுதந்திர தினத்தன்னைக்கு சூர்யாவுக்கு மெடல் கொடுப்பாங்க. அது என்னமோ போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மஸ். ஆ உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? போஸ்ட்மஸ். அதுக்கு சிபாரிசு பண்ணியிருக்கேன், அதையும் வந்து வாங்கிக்க. வாடா கிளம்பலாம்.